வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்ஸ் டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா அதான் மேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்குது. பார்த்தா குழந்தை அமைப்பு பிரச்சனை பற்றி தான் இந்த வீடியோ வந்து இருக்கும்போது. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மேஜராக இருக்கிற பெரிய ப்ராப்ளமே வந்து இந்த குழந்தை அமைப்பு பிரச்சனை தான். ஒரு 20 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பார்த்தா எங்கேயோ ஒரு சிலருக்கு தான் வந்து இருக்கும் அந்த குழந்தை அமைப்பு பிரச்சனை. ஆனால் வந்து இப்போ இந்த சமீப இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வந்து பார்த்தா ரெகுலராக ஒரு 50-50% வந்து இந்த ப்ராப்ளமால் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு நார்மலாக எடுத்திங்கன்னா இது ஒரு 100% எடுத்திங்கன்னா 50% ஆஃப் பீப்புள் வந்து இதனால் குழந்தைமை பிரச்சனைனால அஃபெக்ட் ஆகிறாங்க. இது ஜென்ரலாக வந்து நிறைய திங்ஸ்னால இது வரும். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம ஜீன்லேயே அது மாதிரி இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். இல்லை வந்து இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து மொத்தமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து அதனால தான் வந்து இது மேஜராக வந்து மேஜர் ப்ராப்ளம் வரதே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அது எப்படின்னா நம்ம உடம்பை வந்து யாரும் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறது கிடையாது. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா இந்த மெயினாக வந்து இந்த குழந்தைமை பிரச்சனைக்கு வரத்தே வந்து மேஜர் ப்ராப்ளமாக இந்த பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால கூட வந்து பார்த்தா இந்த ப்ராப்ளம் வரும். அது இல்லாமல் நிறைய வந்து இப்போ எல்லாம் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் அது மாதிரி இருக்குது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்சுனா எப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தா இப்போ நார்மலாக வந்து ஜென்ரலாக வேலை செய்கிறது வந்து ஒரு 8 ஒர்க்கு வந்து அது 8 ஹவர்ஸ் காலையில் சாயணும் அது மாதிரி வேணும். ஆனால் அந்த ஐடி கம்பெனி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். தூங்குற நேரத்தில் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், வேலை செய்கிற நேரத்தில் வந்து தூங்க வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற பிரச்சனையும் வந்து இந்த குழந்தைமை பிரச்சனை வரும். மேஜராக வந்து இது எல்லாத்துக்கும் வந்து வரக்கூடிய ப்ராப்ளமே வந்து என்னன்னா ஓவர் ஹீட்டு. பாடி வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதுனால தான் வந்து இந்த குழந்தைமை பிரச்சனையே வந்து ஒரு சிலருக்கு மேஜர் ஃபேக்டர் அந்த இதுவும் இருக்குது. இதாவது நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து தெரியுது கிடையாது. அப்போலாம் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் தேய்ச்சி வந்து தலை கொடுத்தோம் அது மாதிரி ஊற்றினீங்கன்னு வந்து பார்த்தா பாடி ஹீட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது. அது இல்லாத வந்து என்னென்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் கட கடகடன்னு எல்லா வேலையும் செய்யறது அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது மாதிரி தான் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அது மாதிரி வந்து உணவெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகணும் வந்து பார்த்தா இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இப்போ இப்போ நம்ம எதுவும் தெரியாத நம்ம சாப்பிட்றோம் இதே வந்து தொடர்ந்துதுன்னு வந்து பார்த்தாவே இந்த பிரச்சனை வரும். அது வந்து மெயினாக வந்து நம்ம பாடி ஹீட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ இந்த பிரச்சனை வந்து வராது அவ்வளோ சீக்கிரம். இதனால் வந்து என்னன்னு வந்து பார்த்தா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து எப்படி நமக்கு இது ரெடியூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தா கூலிங் டெம்பரேச்சர் பாடி இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போ அதே வந்து பாடி வந்து ஜாஸ்தி ஹீட் இருந்தால் கூட வந்து பார்த்தா இந்த பிரச்சனை வரும். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவிலே வந்து நம்ம சொல்லியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு எந்த இது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பாடி ஹீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம வந்து பாடி ஹீட்டு உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வந்து பார்த்தாலும் இந்த பிரச்சனை வந்து மெயினாக வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா எதனால் வந்து பார்த்தா இப்போ வந்து கூலிங் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை நார்மலாக வர லெவலுக்கே வந்து பார்த்தா கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பாடி வந்து ஓவர் ஹீட்னால் வந்து பாடி வந்து ஓவர் அதிகமாக ஹீட் ஆனால் கூட வந்துன்னா அவனை வந்து பார்த்தா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தா இந்த பிரச்சனையே வந்து நம்மளுக்கு நிறைய வருது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்தையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனையே வந்து முக்கால்வாசி பேருக்கு வராது. இது வந்து மேஜராக வந்து இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் வந்து எதுவும் தெரியறதில்ல. இது சின்ன சின்ன இது தான் வந்து பெருசாக வர்றது கடைசியில் வந்து இந்த குழந்தைமை பிரச்சனையே வரும். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஏஜில் வந்து எதுவுமே நம்மளுக்கு அதான் 20 அந்த ஏஜில் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண்டினியூஸாக இப்போ ஒரு ஃபுட்டை நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்ம பிடிச்சிருக்குன்னு வந்து பார்த்தா ஒரு 10 இயர்ஸாக நம்ம அதை சாப்பிட்றோம். இப்போ வந்து எப்போ இந்த பிரச்சனை வரும்னு வந்து பார்த்தா மேரேஜ் ஆகுது அதுக்கப்புறம் தான் வந்து இது 1 இயர் குழந்தையில 2 இயர் குழந்தை அப்போ தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து நிறைய பேருக்கு வந்து வெளியே தெரியும். இது மாதிரி சின்ன சின்ன இதனால தான் வந்து இந்த பிரச்சனை வருதுன்னு அது யாருக்குமே வந்து தெரியாது. நம்ம வந்து சின்ன சின்ன இது வந்து இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பாடி டெம்பரேச்சர் ஈஸியான விஷயம் இது நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டேன்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியே வர முடியும். இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து மேஜராக வந்து பாடி ஹீட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பாடி ஹீட் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. எவ்வளோ கூலிங்காக இருக்கும் பாடி வந்து கூலிங்காக இருக்கும்போது அந்த ஸ்பெர்ம் வந்து ஈஸியாக வந்து லீவ் பண்ண முடியும். ஈஸியாக லீவ் பண்ணும்போது நல்லா வந்து அது போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ நீங்கள் அதே வந்து ஓவர் ஹீட் வந்து இது உஷ்ணம் ஜாஸ்தி இருந்தாலே இந்த பிரச்சனை மேஜராக வந்து இந்த பிரச்சனை கம்ப்ளைண்ட் வருது எல்லாருக்குமே. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து குறைக்கணும். நம்ம வந்து ஹீட்டை வந்து பாடி ஹீட்டை வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து ஹெட் பாத் அதாவது ஆயில் பாத் எடுங்க. அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த ப்ராப்ளமே வந்து நம்மளுக்கு இருக்காது. அப்புறம் வந்து மேஜராக வந்து என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தா இப்போ எல்லாமே வந்து எங்கே பார்த்தாலும் ஐஸ் வாட்டர் தான் குடிக்கிறீங்க. இப்போ ஐஸ் வாட்டர் வந்து குடிக்கிறதுனால என்னன்னா அந்த சமயத்தில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஐஸ் வாட்டர் வந்து இன்டேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ தண்ணி குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக தான் ஆகும். இது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐஸ் வாட்டருன்ற இதுவே அவாய்ட் பண்ணிட்டு பானை தண்ணிக்கு மாறுங்க. அது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயத்தான் அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனையே இருக்காது. மெயினாக வந்து பாடி ஹீட்டை வந்து இது அதிகப்படுத்துகிற உணவுலாம் வந்து எதுவுமே வந்து சாப்பிடாதீங்க. கூலிங்காக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனையே வந்து இருக்காது. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் பாட்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.